ஹலோ காய்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஃபைனலாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒரு பைத்தனுடைய எண்ட் வீடியோ. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் பேசிக்லேருந்து சரிங்களா, அட்வான்ஸ் ஏடி ஓஏஎன்சி அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஒரு பேசிக் தேவையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம், ஒரு ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பார்த்துட்டோம். இதுதான் வந்து பைத்தானில் எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பைத்தானில் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஸோ எல்லாமே வந்து இப்போ ப்ரோக்ராமிங் உங்களுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு உள்பட உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ பைத்தான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய மாடியூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்னாலே இந்த மாடியூல்ஸ் தான் வந்து ஃபேமஸ் மாடியூல்ஸ். ஸோ இந்த மாடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து என்யூஎம் நம் பையன் வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் அரேஸ். ஸோ அரேஸ்னா என்னது? ஸோ நான் நார்மல் லாங்குவேஜ்லாம் படிச்சிருப்பீங்க அரேஸ் அரேஸ்ன்னு சொல்லிட்டு. பைத்தானில் கூட நம்ம அரேஸ்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். ஆனால் அது வந்து குளோபல் டேர்மில் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்ஸ் யார் இந்த அதே வந்து நல்லா கற்றுக்கிறாங்களோ, அதேஸில் வந்து டேலண்டாக இருக்காங்களோ, அவங்களால எந்த லெவல் ப்ரோக்ராமிங் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டெவலப்பர்ஸும் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் தான் உண்மை. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதேஸ்ன்ற கான்செப்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த அதேஸில் நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும், ஸோ என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு லீனியர் ஜி அல்ஜிப்ரா சரிங்களா. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா பண்ண முடியும், எம்ஏடிஆர் மேட்ரிக்ஸஸ் இது நம்மளால பண்ண முடியும். ஸோ ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஸோ இது நம்மளால பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ். நான் எதுக்காக இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நியூரல் நிடி டபிள்யூஆர்கேஎஸ் நியூரல் நெட்ஒர்க்ஸ் பற்றிலாம் வந்து நம்ம படிப்போம்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா வந்து இந்த மாதிரி கோடிங் வச்சு பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். யார் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஜீனியஸாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூரல் நெட்ஒர்க்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா அதேஸ். ஸோ அதேஸ் வச்சு மட்டும் எல்லாத்தையும் பண்ண முடியாது, இதுதான் வந்து பேஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளால் இந்த நார்மல் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லாங்குவேஜ் வச்சும் பண்ண முடியும் சரிங்களா. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபிஷியன்ஸியாக வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து சில மாடியூல்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கற்றுக்கணும். நம் பை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ ரொம்ப எக்ஸப்ஷனாக பண்ணிங்கன்னா சி லாங்குவேஜ் சம்திங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்து பைத்தான் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஸோ இதுவும் வந்து படிக்கணுமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் வந்து மூணு டைப்பாக வந்து பைத்தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எத்திக்கல் HACKING எத்திக்கல் ஹேக்கிங்கில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன். ஒரு நெட்ஒர்க் ஸ்கேனர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நெட்ஒர்க் SCANN நெட்ஒர்க் ஸ்கேனரே நம்ம வந்து பில்டு பண்ண போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் டிஸ்க் கவர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்டு பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பேஸ் சரிங்களா. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை வந்து நியூரல் நீதி டபிள்யூஆர்கே நியூரல் நெட்ஒர்க்கில் போக போகிறோம் சரிங்களா. ஸோ நியூரல் நெட்ஒர்க் அண்ட் ஸோ மிஷின் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ஆர்டிஃபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ளே ஒன்றும் கிடையாது, சும்மா வந்து ஒரு இதுதான் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து எல்லாமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் சரிங்களா அண்ட் டிசிஷன் மேக்கிங் இது ரெண்டு தான் வந்து இருக்கும். அதுக்கு முக்கியமாக தேவை டேட்டா சயின்ஸ் சரிங்களா. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி வெப் ஆப்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெப் ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து வெப் ஆப் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டா பேஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து இந்த ஜொமேட்டோ இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளால ஆண்ட்ராய்ட்லாம் யூஸ் பண்ண முடியும், நம்மளுடைய நார்மல் வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ண முடியும். நம்ம எதெல்லாம் வந்து நார்மல் வெப் ப்ரௌசர்ல யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஆப்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம் சரிங்களா. ஸோ ஜொமேட்டோ இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான வெப் ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றதும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா பேஸை வந்து எப்படி பண்ணுறாங்க, ஒரு டேட்டா பேஸில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, ஒரு பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சர்வர் சைடு வந்து பண்ணுறாங்க சரிங்களா, சர்வர் சைட். ஸோ இதை பற்றிலாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட். ஸோ நான் இத்தனை வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரே நாளில் கூட நீங்கள் இதை பார்த்து முடிச்சிடலாம் அந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் வந்து போகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூரல் நெட்ஒர்க்ஸ் இதை பற்றிலாம் வந்து படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ மூணும் லைன் பை லைன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடியூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கூட நெட்டில் வந்து போட்டு பாருங்க, சும்மா வந்து நம் பை சரிங்களா, சும்மா சயின்ஸ் பை. ஸோ இதெல்லாம் வந்து போட்டு பாருங்க என்னென்னலாம் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா வந்து கெஸ் பண்ணி படிச்சு வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம் பையை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பையை வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு வந்து வேணும் சரிங்களா, அப்போ தான் வந்து என்னால் வந்து இதெல்லாம் வந்து மேக் பண்ணி என்னால் போட முடியும். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பைத்தானை வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. ஸோ இன்கேஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து இமெயில் பண்ணுவேன். ஸோ முக்கியமான திங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைத்தான்லாம் வந்து ஏற்கனவே நிறைய பேர் வந்து தமிழ்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து ஒரு மூணு வீடியோ தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப எலாபரேட்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சில பேர் நல்லா தான் சொல்கிறாங்க, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலாபரேட்டாக சொல்கிறது வந்து பிடிக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறத விட்டுட்டு ஸோ எலாபரேட்டாக வந்து போயிருக்காங்க. அதனால ஸோ இருந்தாலும் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைமிங் வந்து ஓவராக இருக்குது சரிங்களா. 6 hours 7 hoursலாம் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் தேவையில்லை, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 weeks 1 weeks்லேயே வந்து இந்த பைத்தானுடைய டோட்டலாக வந்து கற்றுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு முக்கியமாக தேவை என்னன்னா இந்த நியூரல் நெட்ஒர்க் இதெல்லாம் வந்து படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் யாருமே வந்து தமிழில் வீடியோவே போடல. ஸோ அதனால தான் ஃபுல்லாக வந்து தமிழில் யார் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்க ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் பற்றி போட்டிருக்காங்க, சும்மா ஜஸ்ட் மேலோட்டமாக இது இதே வீடியோ ஒர்க் ஆகுது அவ்வளோதான் சரிங்களா. ஸோ யாருமே இன்டெப்த்தாக போயிட்டு ஒரு இதை ஸ்கேனரே வந்து பில்டு பண்ணோம் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கே எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்னு இது வரைக்கும் யாரும் போடல. அதே மாதிரி நியூரல் நெட்ஒர்க்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து அதில் ஒரு இன்டெப்த்தாக வந்து எதுவும் ஒரு சொல்லலை சரிங்களா, மேலோட்டமாக இது எது இப்படி ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போ நம்ம வந்து ஒரு புக்ஸ் இந்த டாக்குமெண்டேஷன்லாம் படிச்சுட்டு போகிறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெவலப் ஆகும் சரிங்களா. ஸோ உங்கள் ப்ரௌசரில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்காலர். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டில் இது கூகுள் ஸ்காலர் படிக்கிறதுக்கு சம்மந்தமான ஒரு இது இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பேஸ்ட் எதுவுமே வந்து இருக்காது சரிங்களா. ஸோ எல்லாமே ஃபுல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் போயிட்டு ஸோ நியூரல் நெட்ஒர்க்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இதுவும் வரும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் ஸோ இதை வந்து கிளிக் கொடுத்தோம்னா ஸோ அதுக்குள்ளே வந்து எடுத்துருப்போம் நம்மள. ஸோ இந்த மாதிரி ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதெல்லாம் வந்து எப்படி உருவாகுது, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ 2-3 எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஹிண்டன் லேயர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அப்ளிகேஷன்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி படிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பைத்தான் கோர்ஸை முடிச்சதுக்கு தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்ஸ் வந்து போவோம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.